ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தமிழ் மசாலா கிரிக்கெட் சேனல். கிரிக்கெட் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலில் கன்வியூ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ப்ரோஸ், அனைவருக்குமே வணக்கம். நம்ம சென்னையில் இந்தியா இங்கிலாந்து முதல் டெஸ்ட் நடைபெற்று வருகிறது. நம்மளை சாவடிச்சிட்டேன் என்று தான் சொல்லணும். இங்கிலாந்து டீம் வேற லெவலில் பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சுட்டாங்க. வெயிலில் குறிப்பாக அந்த சிப்லி இருக்கார் இல்லையா, புஜாராவியவே ஓவர் டேக் பண்ணிட்டாரு. 300 பால் கிட்ட ஃபேஸ் பண்ணி 87 ரன் அடிச்சு காய விட்டாப்ல. லாஸ்ட்ல ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அந்த புண்ணியவன பும்ரா விக்கெட் எடுத்துட்டு போயிட்டாரு. இல்லை என்றால் நாளைக்கும் நம்மளை வந்துட்டு கொன்று எடுத்திருப்பேன் மனுஷன். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா புஜாரா அண்ணன் சிப்லியை வெளியே அனுப்பிட்டாங்க. ஜோ ரூட்டுக்கு வந்துட்டு மிகப்பெரிய சொலிட் பண்ணணும். 100வது மேட்ச் 100 ரன் அடிச்சு மிகப்பெரிய ரெக்கார்ட் பதிவு பண்ணிட்டாரு. செம்ம இன்டென்டா பாசிட்டிவா அதிரடியா பிளே பண்ணாரு. சென்னை கண்டிஷனுக்கு ஏற்றவாறு முதல் டே ஆட்ட நேர முடிவில் பாத்தீங்கன்னா 3 விக்கெட் இழப்பிற்கு இங்கிலாந்து 263 ரன் அடிச்சிருக்காங்க. ஸ்ட்ரைக்ல பாத்தீங்கன்னா ரூட் இருக்காரு. நமக்கு வந்து அப்டேட் படி பாத்தீங்கன்னா நாளைக்கு கொஞ்சம் பவுலிங் கண்டிஷனுக்கு ஆப்டா இருக்கும்னு சொல்றாங்க. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கன்ஃபார்ம்டா வந்துட்டு நாளைக்கு ஈவினிங் டீ டைம் முடிகிற வரை இங்கிலாந்து பிளே பண்ணுவாங்க தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் டிக்ளேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் இந்தியா வந்துட்டு முதல் இன்னிங்ஸ் பிளே பண்ணுவாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மேட்ச் வந்துட்டு ஒரு 3 நாள் இப்படிதான் போகும். ஏன்னா சென்னை கண்டிஷன் அப்படி பேட்டிங்க்கு சாதகமாக தான் இருக்கும். கடைசி 2 நாள் தான் கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்க போகுது. பட் இந்தியாவுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பிளஸ் ஆயிருக்கு. இங்கிலாந்து என்னதான் பிளே பண்ணாலும் ஸ்கோர் கம்மியாக தான் அடிச்சிருக்காங்க. 263 ரன் தான். நாளைக்கு ஒரு 150 ரன்குள்ள சுருட்டிட்டாங்கனாலே போதும் சென்னை கண்டிஷன்ல வந்துட்டு திருப்பி பதிலடி கொடுக்கலாம். வின் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மேட்ச்ல வந்துட்டு குறிப்பாக நம்ம பேச வேண்டியது என்னன்னா நம்ம தோனியவே ஓவர்டேக் பண்ணாரு விராட் கோலி. தோனிக்கு நிகராகவே பண்ணிட்டாரு என்று தான் சொல்லணும். நம்ம தலைதான் வந்துட்டு ஆப்னன் டீம் பேட்ஸ்மென்களுக்கு தசை பிடிப்போ ஏதாவது டக்குன்னு ஏற்பட்டுச்சுன்னு வைங்கள முதல் உதவி டக்குன்னு போய் பண்ணுவாப்ல. இன்னைக்கு மேட்ச் கம்ப்ளீட் ஆகும் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரூட் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்துட்டு கிராம்ப் ஏற்பட்டது. எந்த ஒரு இந்தியன் பிளேயருமே முன்னாடி வந்துட்டு அவருக்கு முதல் உதவி பண்ணல. பட் விராட் கோலி உடனே வந்து கொஞ்சம் கூட ஈகோ இல்லாமல் ரூட்டுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக காலம் மேலே தூக்கி விட்டு முதல் உதவி பண்ணாப்ல. நம்ம சென்னையில் பிளே பண்ணுறதுனால நம்ம தோனியோட குணம் ஆட்டோமேட்டிக்லி நம்ம விராட் கோலிக்கு வந்திருக்கு என்று தான் சொல்லணும். அந்த கால் பிடிப்பு ரெக்கவர் ஆன பிறகு ஜோ ரூட் பார்த்தீங்கன்னா நம்ம கோலியை தட்டி கொடுத்தாப்ல, என்கரேஜ் பண்ணாப்ல. இதெல்லாம் பார்க்கும்போது இரு டீமுக்குள்ளேயும் வேற லெவல் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தது என்று தான் சொல்லணும். சரி, நீங்கள் சொல்லுங்கள், டுமாரோ 2வது நாள் இங்கிலாந்து எவ்வளோ ரன் முதல் இன்னிங்ஸில் அடிப்பாங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம விராட் கோலியோட இந்த தரமான சம்பவத்தை நீங்கள் வாட்சிங் பண்ணீங்களா, கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.